தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித அந்தோணியாரின் நவநாள் கொண்டாட்டத்தின் ஏழாம் நாள் ஜபம். இறைவனுடைய கற்பனைக்கும் அவருடைய திருச்சபைக்கும் கீழ்ப்படைந்து நடவாமல் கனமான பாவத்துடன் திரியும் மக்களுக்கு ஆர்வமுடன் போதித்து அவர்கள் மனம் இளகி மெய்யான வழியை கண்டடையவும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சகோதரர்களும் நல்ல முறையில் நடக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயருடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்த பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த தலை சிறந்த போதகரே, தப்பறையான கொள்கைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே, துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்துள்ளோம். புதுமை புரியும் வரம்பற்றுள்ள எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்துள்ள எங்களது மன்றாட்டை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்றுத்தாரும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், நமது திருச்சபை வளரவும், எமது நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மாந்தர் தக்க முறையில் இறைவனை வழிபடவும், எங்களுக்காக இயேசுவை மன்றாடும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற
எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகின்றோ. Thank you.
தந்தையாகிய இறைவா, உமது திருச்சபையானது உம்முடைய ஸ்துதியராகிய புனித அந்தோணியாருடைய திருநாமத்தை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய புண்ணிய மாதிரிகையை பின்பற்றி கொண்டு பேரின்ப மோட்ச ராஜ்யத்துக்கு சேரவும் அனுக்கிரகம் செய்தருளி உம்முடைய திருச்சபைக்கு சந்தோஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். இறையேசுவில் எனக்கு பிரியமான இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பதுவை புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவிற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இன்று 7வது நாள். இதுவரை 6 நாட்கள் அவருடைய குணநலன்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். முதல் நாளிலே திருச்சிலுவை மீது அவருக்கு இருந்த பக்தி மற்றும் நம்பிக்கையை பற்றி பற்றி சிந்தித்தோம். எப்படி அவர் சிலுவை அடையாளத்தை கொண்டு தீய சக்திகளை விரட்டினார் என்பதை அறிந்து கொண்டோம். 2வது நாளில் அவர் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக திகழ்ந்தார்,
பெற்றோருக்கும் சரி, அவருடைய சபைக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, எவ்வளவு தூரம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக விளங்கினார். நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். மூன்றாவது நாளிலே அவருடைய ஆர்வம், கற்றுக்கொள்ளுதலில் அவருக்கு இருந்த ஆர்வம், அதை பற்றி தெரிந்து கொண்டோம். அவர் பள்ளிக்கூட படிப்பும் சரி, அவர் கல்லூரியில் இந்த பிரான்சிஸ்கன் துறவிகளிலே அவர்தான் முதன் முதலில் கல்லூரிக்கு சென்று படித்தார் என்று வரலாறு சொல்கிறது. எப்படி அவர் கல்வியில் ஆர்வமாக இருந்தார், அதே போல விவிலியத்தை கற்றுக்கொள்வதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார், இது ரெண்டையுமே பார்த்தோம். அவர் விவிலியத்தை வந்து முழுமையாக படித்தார். அவர் இறையியல் வந்து கற்று தேர்ந்தவர், மறைநூல் வல்லுநர், அவருடைய மறைநூல் வல்லுநராக போப்பாண்டவரால் அறிவிக்கப்பட்டவர். அதன் பிறகு புனித அந்தோணியாரின் நுண்ணறிவு, அது எப்படி இருந்தது, நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நுண்ணறிவு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு அவருக்கு அயலார் மீது இருந்த அன்பை பற்றி நாம் தியானித்தோம். எந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுவும் இந்த பேரிடர் காலத்தில் எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தோம். அதன் பிறகு திவ்ய நற்கரணை மீது அவருக்கு இருந்த பக்தி வைராக்கியம், எந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை அன்பு செய்தார், எந்த அளவுக்கு ஆண்டவர் நற்கரணை ஆண்டவரை அவர் நம்பினார், எந்த அளவுக்கு மற்றவர்களை ஆண்டவரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார், அதுதான் அந்த பக்தி வைராக்கியம் என்பது இல்லையா. சிந்தித்தோம் இந்த அளவுக்கு நம்ம புதிய ஆண்டவரை பற்றி சிந்தித்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் இன்றைக்கு ஏழாவது நாள் என்பதால் ஆறு நாளுக்குள்ள சிந்தனைகளை ஒரு முறை ரீகேப் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்காக தான் இந்த சிறு முன்னுரை. இதிலே நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோம், அதை நாம் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்த தொடங்கிவிட்டோமா என்பது முதல் கேள்வி. அது இருக்க வேண்டும். அதுதான் நாம் அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய ஆயத்தம். அதனால் மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம், எந்த அளவுக்கு நாம் அந்த வார்த்தையில் உள்வாங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் அதன் செயல்பாடு நமக்கு வந்திருக்கிறது என்பதை சிந்திப்போம். அடுத்ததாக இன்று நாம் சிந்திக்க இருப்பது புனித அந்தோணியாருக்கு கற்பித்ததில் இருந்த புலமை, அல்லது சிறந்த மறையுரையாளராக அவர் இருந்தது. இது ரெண்டும் தான், இது ரெண்டுமே ஒரு ஒரே மாதிரி அர்த்தம் தான். இருந்தாலும் அவருக்கு அந்த கற்பிப்பதில் இருந்த புலமையும் சரி, அவர் ஒரு பெரிய மறையுரையாளர், அதாவது மிகப்பெரிய பிரசங்கியார் அப்படின்னு சொல்லுவார். இரண்டு லாங்குவேஜில் சொல்லலாம், நம்ம தமிழ்லேயே வித்தியாசமாக சொல்ல மாட்டார் இருந்தது தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இப்படி அந்தோணியார் ஒரு முறை அசிசி நகரில் இருந்தபோது, அவர் அதுவே ஒரு புதுமையாக தான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு புதுமையாக அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டிருக்கிறார். அந்த நகரில் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, வேறு ஒரு குரு வந்து மறையாறை ஆற்ற வேண்டும், அவர் வரவில்லை. அப்போது புனித அந்தோணியாரை அழைத்து நீங்கள் கொஞ்சம் மறையுரையாற்றுங்களேன் என்று கூப்பிடுகிறார்கள். முதன் முறையாக நல்ல பெரிய கூட்டம், ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திலே அவரை மறையுரையாற்ற கூப்பிடுகிறார்கள். அவர் கூட தயக்கத்தோடு தான் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். அவர் தயக்கத்தோடு ஏற்றுக்கொண்டார், ஏனென்றால் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன்ஸ் கிடையாது, ஒரு முன்னே அதாவது ஒரு அதை வந்து அந்த தமிழிலே எப்படி சொல்வதுன்னால் ஒரு அவர் ஆயத்த நிலையில் இல்லை, ஒரு மறைவுரைக்கு அவர் ஆயத்த நிலையில் இல்லை, அதுதான் அவருடைய நிலைமை. ஸோ இருந்தாலும் அவர் ஒத்துக்கொள்கிறார். அவர் ஏற்கனவே அவர் கீழ்ப்படுதலில் நம்பர் ஒன் இல்லையா, அவர் திடீர்னு அவர் அவருடைய துறவர சபையில் உள்ள குருக்கள் கேட்டுக்கொண்ட போது சரி என்று ஒத்துக்கொள்கிறார், பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய மறைவுரையை கேட்டு அங்குள்ள மக்களெல்லாம் மலைத்து போகிறார்கள். அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் அப்படி தொடர்ந்து ஒரு தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதை பார்த்து அந்த குருவானவர், அங்குள்ள குருவானவர் ஆச்சரியப்பட்டு போய் அதன் பிறகு அவரை அங்கே தங்க சொல்லிவிட்டார். அங்கே தங்கி அங்குள்ள பகுதிகளில் மறையுரையாற்றவும் மறைக்கேள்வி நடத்தவும், அதுவும் போல இளம் துறவிகளுக்கு இறைகளை கற்றுக் கொடுக்கவும் அவரை நியமித்து விட்டார். அவர் வெகு நாள் அவருடைய மீதி காலத்தில் எல்லாமே அவர் பெரும்பாலான நேரம் அவர் மறையுரையாற்றிக் கொண்டே இருந்திருக்கிறார். அந்த மறையுரையை ஆற்றும் பொழுது அதற்கு ஏற்ற செயல்பாடும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அதுதான் அவரோட வித்தியாசம். அவர் விவிலியத்தை படித்தது மட்டுமல்லாமல், அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல், அவருடைய வாழ்க்கையே விவிலியத்தின்படியே நடந்திருக்கிறது. அவரை பற்றி நம்ம சிந்திக்கும் போது ஒரு விவிலிய வார்த்தை நமக்கு ஞாபகம் வருகிறது. லூக்கான செய்தி 6:45 நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார்,
தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்து நிறைவே வாய் பேசும். இயேசுக்கே போய் உள்ளத்து நிறைவே வாய் பேசும். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். இது அந்தோனியாருக்கு ஒரு அந்தோனியார் இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். அவரை மறைவரையாட்ட சொன்ன இடத்துல எல்லாம் அவர் ஆயத்தமாக இருந்தாரோ இல்லையோ அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்தன. ஒரு பிரசங்கம் செய்யும்போது ஒரே நாளிலே 118 இறை சொற்றொடர்களை அவர் பயன்படுத்தினார். இந்த பிரசங்கத்தில் அவர் ஆண்டவருடைய வார்த்தைகள், இப்ப நம்ம இந்த ஒரு சிறு ஒரு 10 நிமிஷம் சிந்தனையில ஒரே ஒரு இறை சொற்றொடர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஆனா புனித அந்தோனியார் அவருடைய மறையுறையில கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வரை இருந்திருக்கிறார்கள். 118 இறை சொற்றொடர்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த இறை சொற்றொடர்களை சொல்லி மக்களுக்கு இப்படி இருக்கு, நீங்கள் இருக்க வேண்டும், இப்படி நீ வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எடுத்து சொல்லுகிறார். நல்ல மிகப்பெரிய ஒரு மறைவரையாளர், எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய மறைவராக இருந்தார் என்றால் அவருடைய உள்ளம் என்ன இருந்திருக்கிறார். அவர் முதல்ல நல்லவராக இருந்திருக்கிறார் இல்லையா. நல்லவர் தம் நல்ல உள்ளமாகி உள்ளமாகி கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். இன்னொன்று உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இவர் ஆயத்தமாக இல்லாத நேரத்தில் கூட அந்த முதல் மறையுறையில் கூட அவரால் அதிக அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொல்ல முடிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா உள்ளம் பூரா இறை வார்த்தையால் நிரம்பி இருக்கிறது. அதுதான் அதில் உள்ள ஒரு மறையுண்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நம்ம உள்ளத்துல இறை வார்த்தை அதிகமாக நிறைந்திருக்கணும்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, மறை விவிலியத்தை பூரா படிச்சிருக்கிறார். அவர் இறையியல்னாலே அந்த காலத்துல ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, இறையியல்னாலே அந்த காலத்துல விவிலியத்தை படிப்பது தான். அந்த அளவுக்கு விவிலியத்தை படித்து 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 உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார். எந்த இடத்துல வந்து நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த இடத்துல அப்படியே அவருடைய வார்த்தை வெளியே வருகிறது. சரி, இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. இன்னொன்று நம்ம வாழ்க்கைக்கு இப்போ வரும், நம்ம வாழ்க்கையில் நாம் இதை ஒரு சின்ன சோதனை மாதிரி சோதனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. நம்ம ஒரு காலிலிருந்து இன்னைக்கு சாயந்தரம் வரை ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் உட்காந்து யோசித்து பார்க்கணும். காலிலேருந்து சாயந்தரம் நான் என்னெல்லாம் பேசினேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறை வார்த்தை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வார்த்தையில் அவநம்பிக்கையோ இல்லை கவலையோ ஒரு புலம்பலோ இதெல்லாம் வரும்பொழுது அது இல்லாமல் ஒரு வெறுப்பு சண்டை சச்சரவு பொறாமை இது சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்ததுன்னா இறை வார்த்தை உள்ளுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். இறை வார்த்தை உள்ளுக்குள்ளே இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளியே வரும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருந்ததா அந்த இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஆறுதல் நம்ம பேச போகிறோமா இல்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம வாயில் வர வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டாலே நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கணும் நம்ம தெரிஞ்சு போயிடும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களா, நீங்கள் ஒருத்தர் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். விவிலியத்தை நம்ம படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம விவிலியத்தை படிக்க 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 விவிலியத்தில் வார்த்தைகள் நமக்குள்ள செல்ல 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 நம் உள்ளத்தை விவிலியத்தின் வார்த்தைகளால் நிரப்பும் போது நம் உள்ளத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் விளையிறோம். எவ்வளோ பெரிய அவநம்பிக்கை கஷ்டம் ஒரு ஒரு டிப்ரெஷன் எல்லாமே நம்மகிட்டருந்து விளையிறோம். ஆனால் அதுக்கு முதல் மருந்து விவிலிய வார்த்தை தான். இன்றைக்கி நமக்கு ஒரு ஒரு உடம்புக்கு ஒரு சரியில்லைன்னா என்ன சொல்லாங்க, ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா மரியாதையாக டைமுக்கு சாப்பிட்றோம் இல்லையா. அது நான் கேள்விப்பட்ட வரையில் சிலருக்கு வந்து அந்த சில மாத்திரைகள்லாம் அந்த டைமுக்கு தான் சாப்பிட்ணுன்னா அலாரம் வச்சு சாப்பிட்றாங்க மாத்திரையில். ஆனால் நமக்கு எந்த நேரத்துலையும் அலாரம் வச்சு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணமும் வர்றதில்லை, இல்லை அலாரம் வச்சு இந்த டைமை அலோகேட் பண்ணி அந்த டைமில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை உட்காந்து படிக்கணும் தியானிக்கணுங்கிற எண்ணம் வருது ரொம்ப கம்மி. எத்தனை பேருக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை, இருந்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் குறித்து வைத்து அந்த நேரத்தில் ஜபிக்கவும், ஒரு நேரம் குறித்து வைத்து அந்த நேரத்தில் இறை வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களை ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். புனித அந்தோனியார் உங்களை பார்த்து மெச்சுவர் ஆகா, நம்மளை மாதிரியே நம்மளை ஃபாலோ பண்ணுற இந்த மக்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு இன்னும் அதிக அற்புதங்கள் உங்களுக்கு பொழிவார். ஏன்னா ஆண்டவர் வந்து புனித அந்தோனியாருக்கு அற்புதங்களை கொடுக்குற வரம் கொடுத்துட்டாரு. அதனால் அதை ஆண்டவர் எடுக்க போகிறதில்ல. நம்ம அந்தோனியார்ட்ட எந்த கேட்டாலும் நம்ம கொடுப்பார் இல்லையா. ஆண்டவர் அவ்வளோ ஒரு கோடி அற்புதம், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். ஆனால் எப்போ சந்தோஷப்பட்டு நமக்கு புனித அந்தோனியார் அந்த வரங்களையெல்லாம் நமக்கு பெற்றுத் தருவார், எப்போ எப்போ அந்த அற்புதங்களை எல்லாம் நமக்கு செய்வார் அப்படின்னா
அவர் பாப்பார் என்னடா பண்றாங்க இவங்க, நம்ம என்னென்ன கற்றுக் கொடுத்தோம், நம்ம வாழ்க்கையில எப்படி இவங்கெல்லாம் மாறிட்டு வராங்க. அதுக்குதான் இந்த சிந்தனை நம்ம இந்த நேரத்துல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு அது ஒரு மாறுதலாக நம்ம இருக்க பார்ப்போம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு விவிலியத்தை வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை நம்ம உள்ள வாங்கி சிந்தித்து நம்ம வாழ்க்கையில அதை எப்படி கடைபிடிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுதான் புனித அந்தோணியார் செய்தார், அதுதான் புனித அந்தோணியார் நம்மை பார்த்து செய்ய சொன்னார். இந்த அவர் செய்த மறையுறைகளால நிறைய பேர் மனம் மாறியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அவர் மறையுறை சொல்லி முடிச்சுட்டு மக்கள் மனம் மாறினவங்கிட்ட உட்காந்து பாசம் தான் கேட்பாராம், முழு நாள் உட்காந்துருப்பாராம், சாப்பாடே சாப்பிடாம. அந்த அளவுக்கு மக்கள் வந்து மனம் மாறி ஆண்டவர்கள் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய மறைவரையே ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எத்தனை பேர் மாற்றுகிறது, அதுதான் நமக்கு இன்றைக்கு உள்ள சிந்தனை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இதை நாம் ஞாபகத்துக் கொள்வோம். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப புனிதந்தவர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல நாமும் ஒரு நல்ல மறைவுரையாளர்களாக ஒரு பெரிய பப்ளிக் பிளேஸ்ல நம்ம சொல்றதும் இல்லாம கூட இல்லாட்டா கூட நமக்கு தெரிந்த நாலு பேருக்கு ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்ற வரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நம்ம கட்டாயம் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மாலை என்ற நிலைய நேரத்துக்கு அவனுக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாரின் வாழ்க்கையிலே அவர் எந்த அளவுக்கு உடைய வார்த்தைகளை கற்று தெளிந்து பலருக்கும் உமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து எந்த அளவுக்கு மக்களை உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாரோ ஆண்டவரே, அதே போல நாங்களும் நேரம் ஒதுக்கி உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும், அதே நேரத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் செயல்பாடுகளாக மாற்றி இன்னும் பிறருக்கு எடுத்து சொல்லி இன்னும் பல மக்களை உம்மிடம் கூட்டி வர வேண்டிய எங்கள் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் மீட்பு ஆண்டவரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரிய வாழ்க. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடப்பினியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடப்பினியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.